आर्टर इज ईक्वल टू टू ई कैप प्लस थ्री जे कैप प्लस के कैप प्लस टी इंट ई कैप माइनस जे कैप प्लस के कैप கோட்டிற்கும் 2x minus y plus z is equal to 5 என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. ஒரு கோடு ஒரு தளம் இப்படி மாறி வந்ததுன்னா நம்ம சைன் தீட்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கோட்டின் சமன்பாட்டில இருந்து b வெக்டர் எடுத்துக்கணும். r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் பிளஸ் t b வெக்டர் தானே. அப்ப இந்த b வெக்டர் எடுத்துக்கணும் i minus j plus k. இதுல இருந்து n வெக்டர் தளத்துல இருந்து 2i minus j plus k. அவ்வளவுதான். தேவையான கோணம் தீட்டா எனில் தீட்டா is equal to sin inverse modulus of b வெக்டர் dot n வெக்டர் மேல by modulus b vector modulus n vector அங்க n1 n2 பார்த்ததுக்கு பதிலா இங்க bn அப்ப sin inverse modulus குள்ள first bracketல b vector dot இரண்டாவது bracketல n vector அடுத்து கீழ by போட்டு modulus of first modulus குள்ள b vector இரண்டாவது modulus n vector ோட வேல்யூ எழுதிக்கணும் அடுத்து sin inverse modulus குள்ள ரெண்டையும் புள்ளி பிரிக்க எடுத்தா ஓ ரெண்டு ரெண்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 ஆயிரும் 1 into 1 1 by root of 1 plus 1 plus 1 root of 4 plus 1 plus 1 square படி குடிக்கணும் அப்ப sin inverse மேல 4 வரும் modulus எடுத்தா அது 4 தான் இத root 3 இத root 6 னு எழுதலாமா அப்ப sin inverse மேல 4 by root 3 அப்படியே இருக்கட்டும் இந்த root 6 ஆ root 2 into root 3 னு பிரிக்கலாமா சரி அப்ப sin inverse அப்ப கீழ என்ன வரும் root 3 root 3 3 root 2 வரும் அப்ப மேல வரது root 2 வர மாதிரி பிரிக்க முடியும் அப்படினா 4 வந்து 2 இன்ட்டு 2 எழுதலாமா அத 1 2 √2 இன்ட்டு √2 எழுதலாமா அப்ப 2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 ஒரு √க்கு ஒரு √ கேன்சல் ஆயிடும் அப்ப தீட்டா is equal to sin inverse of 2 √2 / 3 இத நமக்கு தேவையான கோணம் அடுத்து அதே மாடல்ல பயிற்சியில இருக்கிய சம் 6.9ல மூணாவது क्वेश्चन r வெக்டர் is equal to 2 i cap minus j cap plus k cap plus t இன்ட்டு i cap plus 2 j cap minus 2 k cap என்ற கோட்டிற்கும் आर वेक्टर डॉट सिक्स आई प्लस थ्री जे प्लस टू के इक्वल टू एट इन तलत तीर्क में डे पट्टा कोण रेंड में वंदे वेक्टर डिवाइड रे पुट्टर कांगे अना ये द कोड अल्ल तलम अप कोट ला इंद टी के परा वर्ड बी वेक्टर आई प्लस टू जे माइनस टू के तलत तलंगे वर्ड एन वेक्टर सिक्स आई प्लस थ्री जे प्लस टू के कार्टेशियन कुटन नल नम वेक्टर के माध्यम पर रेंड में वेक्टर ले पुट्टर कांगे ते अब याना कोण टीटा यूनिट टीटा इज इक्वल टू फार्मूला इडन परंगे टीटा इज इक्वल टू साइन इनवर्स मॉडुलस ऑफ बी डॉट एन மேல இது பை மாடுலஸ் b வெக்டர் மாடுலஸ் n வெக்டர் இதல அதுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா அப்ப டீட்டா இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் பிராக்கெட்ல மேல என்ன வருதுன்னா மாடுலஸ் குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல b வெக்டரோட வேல்யூவும் டாட் போட்டு இரண்டாவது பிராக்கெட்ல n வெக்டரோட வேல்யூ எழுதியாச்சு கீழ மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட வேல்யூ இன்னொரு மாடுலஸ் குள்ள n வெக்டரோட வேல்யூ எழுதியாச்சு இது ரெண்டையும் டீட்டா இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் பிராக்கெட் குள்ள மேல சிம்பிளிஃபை பண்ணலாம் மாடுலஸ் குள்ள 1 * 6 6 2 இன்ட் 3 பிளஸ் 6 மைனஸ் 2 இன்ட் 2 மைனஸ் 4 இது மேல வந்து மாடுலஸ் குள்ள வந்துருச்சு பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 ரூட் ஆஃப் இதுக்கு 6 ஸ்கொயர் பண்ணா 36 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்ப சைன் இன்வர்ஸ் மேல வந்து 12 மைனஸ் 4 னா 8 னு வந்துருப்போம் மாடுலஸ் ஆஃப் 8 னால அது 8 தான் ஃபர்ஸ்ட் ரூட் குள்ள 9 வரும் அடுத்த ரூட் குள்ள 49 வரும் அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8 பை 3 into 7 அப்ப தீட்டா is equal to sin inverse 8 by 21 இது இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது அதனால இதுதான் நமக்கு தேவையான கோணம் தீட்டா is equal to sin inverse 8 by 21